வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி அரசு ஒருமுறை பயன்படுத்தப்படும் மெல்லிய பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை விற்பனை செய்யும் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மாப்போசி நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை. சங்கராபரணி ஆற்றில் மணல் திருடிய கும்பலை மடக்கி பிடித்த வில்லியனூர் போலீசார். புதுச்சேரியில் 32 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. இனி விரிவான செய்திகள். மாப்போசி நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாப்போ சிவஞானம் நினைவு தினத்தை ஒட்டி கிராமணி பேரவை சார்பாக பாக்கமுடையான்பேட் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மாநில தலைவர் புரதர தாசர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன், நேரு, ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தெலுங்கானா ஹைதராபாத் பகுதியை சார்ந்தவர் குடிமெல்டா சஞ்சீவி ரெட்டி. இவரது மகன் குடிமெல்டா சங்கல்ப் ரெட்டி. இவர் புதுச்சேரியில் உள்ள கதிர்காமம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தெலுங்கானா ஹைதராபாத் பகுதியை சார்ந்தவர் குடிமெல்டா சஞ்சீவி ரெட்டி. இவரது மகன் குடிமெல்டா சங்கல்ப் ரெட்டி. இவர் வில்லியனூர் அருகே உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கி 2 ஆண்டு MBBS படித்து வந்தார். இவர் நேற்று முன்தினம் காலை கூடப்பாக்கம் அரசு சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி 2வது டோஸ் போட்டுள்ளார். மேலும் அவர் தோல்நோய் சம்பந்தமாக தொடர் சிகிச்சை பெற்று வந்தது ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று காலை உணவு அருந்துவதற்காக அவரது நண்பர்கள் அவரை அழைத்துள்ளனர். தனக்கு இரும்பல் உள்ளது, நான் வரவில்லை என்று கூறிவிட்டு மீண்டும் படுத்து உறங்கியுள்ளார். இந்நிலையில் நண்பர்கள் திரும்பி வந்து பார்த்தபொழுது குடிமெல்டா சங்கல்ப் ரெட்டி சுயநினைவின்றி இருந்துள்ளார். பிறகு அவரை உடனடியாக மீட்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்ற பொழுது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ஒருமுறை பயன்படுத்தப்படும் மெல்லிய பிளாஸ்டிக் பொருட்களான பைகள், குவளைகள், தட்டுகள் போன்ற 8 விதமான பொருட்களை உற்பத்தி செய்ய, விற்க, பயன்படுத்த தடை விதித்துள்ளது. புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் இதற்கான பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை விற்பனை செய்யும் கடைகளின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றது. புதுச்சேரி அரசு ஒருமுறை பயன்படுத்தப்படும் மெல்லிய பிளாஸ்டிக் பொருட்களான பைகள், குவளைகள், தட்டுகள் போன்ற 8 விதமான பொருட்களை உற்பத்தி செய்ய, விற்க, பயன்படுத்த தடை விதித்துள்ளது. புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் இத்தகைய பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை மற்றும் விற்பனை செய்யும் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்நிலையில் சுற்றுச்சூழல் துறை செயலர் சுமிதா உத்தரவின் பேரில் புதுச்சேரி சீனியர் சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ், பாகூர் தாசில்தார் சுரேஷ்ராஜ், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் காட்டுக்குழும்பம் தொழிற்பேட்டையில் உள்ள நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் அங்கு அரசால் தடை செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தப்படும் கேரி பேக் உற்பத்தி செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த தொழிற்சாலைக்கு சீல் வைக்க சீனியர் சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ் உத்தரவிட்டார். அதன் பேரில் மாசு கட்டுப்பாட்டு குழும்ப மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்த தொழிற்சாலைக்கு சீல் வைத்தனர். ஆய்வின் பொழுது வருவாய்த்துறை ஆய்வாளர் முருகையன், கிராம நிர்வாக அதிகாரி அருட்பெருஞ்சோதி ஆகியோர் உடனிருந்தனர்.
வில்லியனூரில் நள்ளிரவில் சங்கராபரணி ஆற்றில் மணல் திருடிய கும்பலை மடக்கி பிடித்த வில்லியனூர் போலீசார். வில்லியனூர் அருகே சங்கராபரணி ஆற்றில் மணல் அள்ளிய 9 பேரை போலீசார் கைது செய்து போக்லைன் இயந்திரம் டிப்பர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. வில்லியனூர் அருகே உள்ள கோனேரிக்குப்பம் சங்கராபரணி ஆற்றில் இரவு பகலாக மணல் அள்ளுவதால் புகார் எழுந்தது. இதனை அடுத்து வில்லியனூர் போலீசார் நேற்று முன்தினம் இரவு அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது சங்கராபரணி ஆற்றில் ஒரு கும்பல் போக்லைன் இயந்திரம் மூலம் டிப்பர் லாரியில் மணல் அள்ளிக்கொண்டு இருந்தது. உடனே போலீசார் அந்த கும்பலை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் இவர்கள் குயிலா பாலத்தை சேர்ந்த ஒட்டி என்கின்ற டிரைவர், தயாநிதி வயது 23, பாட்டை தெருவை சேர்ந்த டிப்பர் லாரி டிரைவர் வேலாயுதம் வயது 28 மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ரவி வயது 35, மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ராஜசேகர் வயது 35, காந்தி திருவள்ளூரை சேர்ந்த கணேசன் வயது 33, வில்லியனூர் உளவாய்க்காலை சேர்ந்த கலைச்செல்வன் வயது 22, அரவிந்தன் வயது 19, தென்காசி பாளையத்தை சேர்ந்த ரவீந்திரன் வயது 32, செல்வம் வயது 43 ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 9 பேரையும் கைது செய்தனர். மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஒரு இயந்திரம், டிப்பர் லாரி, 2 மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் மேலும் 32 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 16 நபர்களுக்கும், காரைக்காலில் 9 நபர்களுக்கும், மாஹேவில் 7 நபர்கள் என மொத்தம் 32 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். தற்போது மாநிலத்தில் 709 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் காரைக்காலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1841 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 123,995 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். இதுவரை தொற்றால் 126,545 நபர்கள் பாதிப்படைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வழக்கறிஞர்கள் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் குமரன் போட்டியிடுகிறார் என அறிவிப்பு. என்ஆர் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் அணி ஆலோசனை கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் முன்னாள் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் NSJ ஜெயபால், பொருளாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அரசு சார்பில் வழக்கறிஞர்களுக்கு செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் நடவடிக்கைகள் குறித்தும் நடைபெறவுள்ள வழக்கறிஞர்கள் தேர்தல் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். இதில் நடைபெறவுள்ள புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் வழக்கறிஞர்கள் சங்க தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான குமரன் போட்டியிடுவதாக கட்சி தலைமை அறிவித்தது. இக்கூட்டத்தில் மூத்த வழக்கறிஞர் ரங்கநாதன் மற்றும் வழக்கறிஞர்கள் விஸ்வநாதன், திரு கண்ணன், செல்வம், வெற்றி வீரமணி, குமரேசன், தனலட்சுமி, வாசுதேவன், சந்திரன், மணிகண்டன், முத்துக்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் நினைவாற்றலில் வியக்க வைக்கும் திறனை வெளிப்படுத்தி ஆசிய உலக சாதனை படைத்த 2.5 வயது சிறுமிக்கு பாராட்டு. புதுச்சேரி வில்லியனூர் வசந்தம் நகரை சேர்ந்தவர் பாலாஜி, இவரது மனைவி பவித்ரா. இவர்களுக்கு 2.5 வயதில் தேயன்ஸ்ரீ என்ற குழந்தை உள்ளது. அதீத ஞாபக ஆற்றல் பெற்றிருக்கும் சிறுமி வளர வளர டிவியில் வரும் விளம்பரங்களை அப்படியே நடித்து காட்டியது பெற்றோருக்கு வியப்பை ஏற்படுத்தியது. சிறுமிக்கு தனித்துவமான திறமை இருப்பதை அறிந்த அவரது பெற்றோர் பலவிதமான புத்தகங்களை வாங்கி அதில் இருப்பதை சொல்லிக் கொடுத்தனர். அதனை திருப்பி கேட்டபொழுது சட்டென்று சில நொடிகளில் பதில் கூறி ஏற்படுத்திய மகளின் ஞாபக ஆற்றலை வெளிக்கொண்டு வர பெற்றோர் முடிவு செய்தனர். இந்நிலையில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்திருந்த சிறுமி தற்போது ஆசிய உலக சாதனை மற்றும் சூப்பர் சாதனையாளர் விருதினை கைப்பற்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். தற்பொழுது 15 தலைப்புகளை கொண்ட கேள்விகளை முன்வைத்து குழந்தைக்கு போட்டியை நடத்தினர். இதில் சிறப்பாக சிறுமி பதிலளித்தார். அதாவது வண்ணங்கள், விலங்குகள், பறவைகள், தேசிய தலைவர்களின் பெயர்கள், காய்கறிகள் உள்ளிட்ட 15 தலைப்புகளில் சிறுமி தேயன் ஸ்ரீ சிறந்த ஞாபக சக்தியை வெளிப்படுத்தினாள். இதனையடுத்து குழந்தைகளுக்கான ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் சிறுமிக்கு அங்கீகாரம் அளித்து விருதுகள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கம் வழங்கி அந்நிறுவனம் பாராட்டியது.
சிறுமி 2.5 வயதில் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளார். சிறுமியின் சாதனைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் தற்போது பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 17 ஆண்டுகளாக இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் கடைநிலை ஊழியர்களான சமையல்காரர்களாக பணிபுரிந்து வரும் காவல்துறையை சார்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதியை சந்தித்து பணி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கோரி மனு அளித்தனர். புதுச்சேரியில் கடந்த 17 ஆண்டுகளாக இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் கடைநிலை ஊழியர்களில் சமையல்காரர்களாக கடந்த 2005 பணியில் சேர்ந்தவர்கள் இதுவரை பணி உயர்வும் சம்பள உயர்வும் வழங்கப்படவில்லை என வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் பியூன் மற்றும் பல்வேறு கடைநிலை ஊழியர்களுக்கு பல்வேறு பதவி உயர்வும் சம்பள உயர்வு பெற்று வருகின்றனர். ஆனால் இதுவரை காவல்துறையில் சமையல்காரர்களாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு சம்பள உயர்வும் பணி உயர்வும் இதுவரை வழங்கப்படவில்லை. இன்று வரை எல்டிசி வழங்கப்படும் சம்பளம் எங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே தங்களது கோரிக்கைகளை ஏற்று பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான ஆணை வழங்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தது. இதனை பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அதிகாரிகளுடன் கலந்து பேசி இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் படத்திறப்பு மற்றும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் துறை அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி படத்திறப்பு மற்றும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக துறை அவர்களின் படத்திறப்பு, அதனைத் தொடர்ந்து 5 ஆன்மீகம் மற்றும் சமுதாய தொண்டுகள் குறித்து நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் சிவனடியார்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தில்லையம்பலம் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக விருப்ப மனு வழங்குதல் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை அளித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக உழவர்கரை நகராட்சி தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவினை மண்டல பொருளாளர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பாலசுந்தரம் அவர்களிடம் காமாட்சி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான UC ஆறுமுகம், வடக்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் மற்றும் காரைக்கால் புதுச்சேரி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக காரைக்கால் நகர மற்றும் கொம்யூன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது விருப்ப மனுவை மண்டல பொறுப்பாளர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பாலசுந்தரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் UC ஆறுமுகம், வடக்கு மாநில செயலாளர் ST சேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் சித்திக், தண்டபாணி, கோடீஸ்வரன், அப்துல் ரஹ்மான், சர்புதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இன்டெக்ஸ் சர்வீஸ், அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஓர்
பாரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை இரண்டாவது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக் கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு, இதுவே எங்கள் இலக்கு. முகவரி இந்திரா இண்டேன் சர்வீஸ், N18 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மந்தவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை ஒட்டி வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மந்தவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை ஒட்டி வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து பெருமாளை வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆன்மீக அன்பர்கள் உபயதாரர்கள் செய்திருந்தனர். பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் ஜாலிஹோம் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் கிருஷ்ணா நகரில் உள்ள ஜாலிஹோம் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஹர்ஷித்தின் 3ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி காலை மாலை என இரு வேளையும் ஜாலிஹோம் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பின் பொது செயலாளர் முருகன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக சந்தோஷ் பாபு கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் விழாவினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் அப்பா செல்வம், அம்மா நந்தினி, தாத்தா பரமசிவம் உள்ளிட்ட மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். இந்த அன்னதானம் வழங்கும் விழாவில் சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெற்று வரும் 23வது மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியினை பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் 23வது மாநில ஸ்கேட்டிங் போட்டி வில்லியனூர் ஆசிரியர் காலனி பகுதியில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. 3ஆம் நாள் நடைபெறும் இந்த போட்டியின் 3வது நாள் போட்டியினை பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார்.
இதில் 270 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் பிரசாத் ராவ், பாக்ஸிங் சங்க தலைவர் ஜெகன், துணைத் தலைவர் பழனி, பொது செயலாளர் தாமஸ், பொருளாளர் ஸ்டீஃபன், இணை செயலாளர் அமேந்திரநாத், மைக்கேல் செந்தில்குமார், துணைத் தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், செயற்குழு உறுப்பினர்கள் எட்வின், லக்ஷ்மி நாராயணன், கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். Second position goes to racer number 332 R Dharani Karthik. The timing for timing of 20.10. Today's our championship chief guest, Sri D. Ravi Kumar, who is a writer and member of parliament, Villapuram parliamentary constituency, has come over here as our chief guest. புதுச்சேரி புட்லாயம்மன் ஆலய வளாகத்தில் நுழைந்த பாம்பால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய வளாகத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதனை அடுத்து அந்த பகுதியில் செங்கல், ஜல்லி, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்கள் கொட்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று ஊழியர்கள் வழக்கம் போல் தங்களது கட்டுமான பணியை செய்து வந்தனர். அப்பொழுது ஆலய வளாகத்தினில் செங்கல் அடுக்கி வைத்திருந்த இடத்தில் பாம்பு ஒன்று புகுந்ததை ஊழியர்கள் கவனித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு வேலை செய்த ஊழியர்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த வனத்துறை ஊழியர்கள் அந்த பாம்பை பிடித்து கொண்டு சென்றனர். காந்தி ஜெயந்தி அன்று கள்ளத்தனமாக மதுபானம் விற்ற 18 பேர் மீது வழக்கு பதிவு. 156,000 ரூபாய் அபராதம். புதுச்சேரி மாநிலத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து மதுபானம், கல், சாராய கடைகள் மூட வேண்டும் என கலால்துறை அறிவித்து இருந்தது. அதன்படி நேற்று அனைத்து மதுபானங்கள், கல், சாராய கடைகள் மூடப்பட்டு இருந்தன. இதனை மீறி பாகூர், வில்லியனூர், திருக்கனூர், திருபுவனை, தவளக்குப்பம், காட்டேரிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கள்ளத்தனமாக மதுபானம், சாராயம் விற்பனை செய்த 18 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் அவர்களிடமிருந்து 175 லிட்டர் மதுபானங்கள், 64 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மது விற்பனை செய்தவர்களுக்கு மொத்தம் ரூபாய் 156,000 அபராதம் விதிக்கப்பட்டது. பவானிபூர் இடைத்தேர்தலில் பிரியங்கா டிப்ரிவாலை விட 56,388 வாக்கு வித்தியாசத்தில் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றார். மேற்கு வங்காளத்தில் கடந்த ஏப்ரல் மே மாதங்களின் சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்காள சட்டசபை தேர்தலில் நந்திகிராமம் தொகுதியில் போட்டியிட்ட முதல் மந்திரி மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். இருப்பினும் அவரது கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. எம்எல்ஏவாக இல்லாத நிலைமையில் மம்தா பானர்ஜி மீண்டும் முதல் மந்திரியாக பதவியேற்றார். தேர்தல் கமிஷன் விதிகளின்படி எம்எல்ஏ அல்லது எம்எல்சி பதவிகளில் இல்லாதவர்களும் முதல் மந்திரியாக அல்லது மந்திரியாக பதவி ஏற்கலாம். ஆனால் அவர்கள் 6 மாத காலத்திற்குள் எம்எல்ஏவாக வெற்றி பெற வேண்டும். அந்த வகையில் மம்தா பானர்ஜி நவம்பர் 5ஆம் தேதிக்குள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனவே இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தார். அவரது பாரம்பரியமான தொகுதியான பவானிபூர் தொகுதியில் சோபன் தேவ் சடோபாத்யாயா திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் மம்தா பானர்ஜிக்கு தொகுதியை விட்டுக் கொடுக்கும் வகையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பெண் வக்கீல் பிரியங்கா டிப்ரிவாலை பாரதிய ஜனதா வேட்பாளராக அக்கட்சி நிறுத்தியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ஸ்ரீஜித் பிஸ்வாஸ் நிறுத்தப்பட்டார். அவர்களை தவிர மேலும் 9 வேட்பாளர்கள் களத்தில் நின்றனர். இதில் மம்தா பானர்ஜிக்கும் பிரியங்கா டிப்ரிவாலுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. கடந்த மாதம் 30ஆம் தேதி இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்தது. 57% ஓட்டு பதிவாகி இருந்தது. பவானிபூர் உள்ளிட்ட 3 தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 3 அடுக்கு பாதுகாப்புடன் இன்று தொடங்கி நடைபெற்றது. இதில் முதல் சுற்றிலிருந்தே மம்தா பானர்ஜி முன்னிலையில் இருந்தார். மம்தா பானர்ஜி முதல் சுற்றில் 5,333 ஓட்டுகளும்,
பிரியங்கா டிப்ரிவால் 2956 ஓட்டுகளும் பெற்றிருந்தனர். மம்தா பானர்ஜி 2377 ஓட்டுகள் முன்னிலை பெற்றிருந்தார். இரண்டாவது சுற்றில் 14284 ஓட்டுகள் எண்ணப்பட்ட நிலையில் மம்தா பானர்ஜிக்கு 9974 ஓட்டுகளும் பிரியங்காவிற்கு 3828 ஓட்டுகளும் கிடைத்து இருந்தன. இரண்டாவது சுற்று முடிவில் மம்தா பானர்ஜி 6146 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னணியில் இருந்தார். மூன்றாவது சுற்று முடிவில் மம்தா பானர்ஜி 9974 ஓட்டுகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருந்தார். 11வது சுற்று முடிவில் மம்தா பானர்ஜி சுமார் 34,000 வாக்குகள் முன்னிலையில் இருந்தார். இந்நிலையில் பவானிபூர் இடைத்தேர்தலில் மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றுள்ளார். 20வது சுற்றில் பாஜகவின் பிரியங்கா டிப்ரிவாலை விட 56388 வாக்கு வித்தியாசத்தில் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பகலிரவு டெஸ்டில் இந்திய பெண்கள் அணியில் தீப்தி சர்மா அரை சதம் அடித்து அசத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா பெண்கள் அணிகள் இடையிலான பகல் இரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவின் கரரா ஓவலில் நடைபெற்று வருகின்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியாவின் கேப்டன் மேக் லானிக் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் இந்திய அணி களம் இறங்கியது. ஷபாலி வர்மா 31 ரன்னில் ஆட்டம் இழந்தார். இந்தியா 44.1 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 132 ரன்கள் எடுத்திருந்த பொழுது மழையால் பாதிக்கப்பட்டு முதல் நாள் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. மந்தனா 80 ரன்னும் பூனம் ராவுத் 16 ரன்னுடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தனர். இரண்டாம் நாளில் சிறப்பாக ஆடிய ஸ்மிருதி மந்தனா சதம் அடித்து அசத்தினார். அவர் 127 ரன்னில் ஆட்டம் இழந்தார். பூனம் ராவுத் 16 ரன்னிலும் கேப்டன் மிதாலி ராஜ் 30 ரன்னிலும் அவுட் ஆனார்கள். எஸ்திகா பாட்டியா 19 ரன்னில் வெளியேறினார். இந்திய அணி 101.5 ஓவரில் 276 ரன்கள் எடுத்திருந்த பொழுது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. தீப்தி சர்மா 12 ரன்னில் ஆட்டம் இழக்காமல் உள்ளார். இந்நிலையில் நேற்று மூன்றாம் நாள் ஆட்டம் நடைபெற்றது. பொறுப்புடன் ஆடி தீப்தி சர்மா அரை சதம் அடித்தார். அவர் 66 ரன்னில் அவுட் ஆனார். இறுதியில் இந்திய பெண்கள் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. ஆஸ்திரேலியா சார்பில் பெரி, கேம்பெல், மோலினக்ஸ் தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். இதையடுத்து ஆஸ்திரேலியா பெண்கள் அணி முதல் இன்னிங்ஸை தொடங்கியது. தொடக்க வீராங்கனை மோனி 4 ரன்னிலும், அலிசா ஹீலி 29 ரன்னிலும், கேப்டன் மெக் லானிக் 38 ரன்னிலும், மெக்ராத் 28 ரன்னிலும் ஆட்டம் இழந்தனர். மூன்றாம் நாள் முடிவில் ஆஸ்திரேலியா பெண்கள் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா சார்பில் கோ சுவாமி, பூஜா தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு ஒருமுறை பயன்படுத்தப்படும் மெல்லிய பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை, விற்பனை செய்யும் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மாப்போசி நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை. சங்கராபரணி ஆற்றில் மணல் திருடிய கும்பலை மடக்கி பிடித்த வில்லியனூர் போலீசார். புதுச்சேரியில் 32 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.